பாட்டு கிரகணித்தும் படைத்தவனுக்கே உணவுகள் மென்மையான உடல்கள் வலிமையாகும். இப்போது கிட்னி கேன்சரை பற்றி பார்க்கலாம். காமனாக கிட்னி கேன்சர் யார் யாருக்கெல்லாம் வந்துனாக்கா, நல்லா ஆல்கஹால் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும், கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கும், இந்த சில சின்ன பசங்க வந்து இந்த பிஸ்ஸா, பர்கரு, சாக்லேட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நிச்சயமாக கிட்னி கேன்சர்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு அறிக்கைகள் சொல்லியிருக்காங்க. கிட்னி கேன்சர் வந்துடுச்சுனாக்கா சாதாரண சிடி ஸ்கேன்லேருந்து சிடி கான்ட்ராஸ்ட், எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் இவ்வளோ விதமான பரிசோதனைகளை பண்ணி பார்த்துக்கலாம். தயவுசெய்து பயோப்சி பண்ணாதீங்க. பயோப்சி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கூட சீக்கிரமாக ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு வந்துடும், குணப்படுத்துறதுக்கு லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் கேன்சர் வந்தவங்க தண்ணீர் அதிகமாகவும் குடிக்கூடாது, தண்ணீர் ரொம்ப கம்மியாகவும் குடிக்கூடாது. இது முதல் கண்டிஷன். அந்த கிட்னியில் வரக்கூடிய புற்றுநோய் வலி வந்துச்சுன்னா அந்த வலியை நிப்பாட்டுறதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கக்கூடாது. இது ரெண்டாவது கண்டிஷன். அப்படி எடுத்திங்கனாக்கா ரெட்டாவது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டேப்லெட் வந்து ரொம்ப ஆசிடான மெடிசன். அது எடுக்க எடுக்க புண்ணு மேலே உப்பு போட்டால் என்ன நடக்குமோ அந்த வேதிவினை நடக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. உணவில் வந்து கார்பரேட்னு நிறுவனத்தோட எந்த உப்புகளையும் சேர்க்கக்கூடாது. அதுக்கு மாற்றாக சாதாரண கல் உப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு அந்த உப்பு கூட கொஞ்சம் பாதியை தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கும்போது மட்டும்தான் கிட்னியில் இருந்து குணமாகி வெளியே வரலாம். கிட்னியோட செயல்பாடு இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஃபோர்த்து ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தவங்க பல பேர் வந்து தான் எப்படி குணமானாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி வீடியோவை கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பி விட்றேன். இனிமேட்டு புற்றுநோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. மனசை வந்து கவலையில் வந்து மாட்டிக்காதீங்க. உண்மையாகவே குணப்படுத்திக்கலாம். 3 மாதத்துக்கு வட்டி ஸ்கேன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ அசைவ உணவுகளை பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி, கருவாடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு சொல்கிறத தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமாக கடவுள் உங்களுக்கு என்ன பயது தலையில் வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் நிச்சயமாக வாழலாம். பயம் வந்து ஆளை கொண்டுடும், தன்னம்பிக்கையை தான் ஆளை கொண்டு போகணும். உயிர் வாழறதுக்கு தன்னம்பிக்கை மட்டும்தான் தேவை. ஸோ சொன்னதை வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். புற்றுநோயிலேருந்து ஈஸியாக வந்ததெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னு கீமோ ரேடியேஷன் பயோப்சிலாம் பண்ணி உடலையும் பணத்தையும் மனசையும் புண்படுத்திக்காதீங்க. நன்றி, வணக்கம்.